பேராசிரியர் விக்னேஷ் முத்துவிஜயன். ஐஐடி மெட்ராஸில் உயிரி பொறியியல் துறையில் பேராசிரியராக இருக்கேன். அதுபோக பிஎஸ் இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமோட ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்குது. இன்றைக்கி நம்ம பிஎஸ் இன் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிக் ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். ஐஐடி மெட்ராஸ் 2020 டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற டொமைனில் ஒரு டிகிரி ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம். ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், அதாவது ஜேஇஇ மூலமாக தான் ஐஐடியில் சேரலாம் அப்படிங்கிறத உடைத்து நீங்கள் ஒரு குவாலிஃபயர் எக்ஸாம், அதாவது ஒரு தகுதி தேர்வு மூலமாக அட்மிஷன் வாங்கலாங்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு ரேங்கிங் சிஸ்டம் கிடையாது. ஜேஇஇ அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு ஒரு ரேங்க் இருக்கும், ஒரு ரேங்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு தான் அட்மிஷன் கிடைக்கும். ஆனால் இங்கே இந்த தகுதி தேர்வு முறையில் என்னென்னா குவாலிஃபயர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 50% மேலே ஒரு பரீட்சையில் வாங்கும்போது உங்களுக்கு ஃபவுண்டேஷன் லெவலுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அதுபோக இந்த தகுதி தேர்வுக்கான பயிற்சியும் நாங்களே தரும். 4 வாரங்கள் நாங்கள் பயிற்சி தருவோம். 4 சப்ஜெக்டில் நாங்களே சொல்லிக் கொடுப்போம். வார வாரம் ஆன்லைனில் கண்டென்ட் வரும், அதை நீங்கள் பார்த்துட்டு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுவீங்க. அந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு அதன் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் ஒரு சண்டே அன்னைக்கு நடக்கும். அந்த எக்ஸாமில் 50% மேலே வாங்குகிற அனைத்து மாணவர்களுக்கும் ஃபவுண்டேஷன் லெவலுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அந்த ஃபவுண்டேஷன் லெவலில் 8 கோர்ஸ் இருக்கும். அந்த 8 சப்ஜெக்டும் முடிக்கும்போது ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த ஃபவுண்டேஷனை முடித்து அடுத்து நீங்கள் டிப்ளமோ லெவல் போகலாம். டிப்ளமோ லெவலில் நிறையா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இருக்கும். உங்களுக்கு ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், உங்களுக்கு ப்ரோக்ராமிங், ஜாவா, எல்லா மாதிரி டாபிக்ஸ்லேயும் நிறையா க்வெஸ்சன்ஸ், நிறையா சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுபோக 4 ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. இது மூலமாக உங்களுக்கு நிறையா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் கிடைக்கும். அந்த டிப்ளமோ லெவல் முடித்ததுக்கப்புறம் டிகிரி லெவல் போய் நீங்கள் நிறையா கோர்சஸும் அப்ரெண்டிஸ்ஷிப் ஏதாவது இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை ரிசர்ச் லேப்லேயோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஎஸ் டிகிரியும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மல்டிபிள் எக்ஸிட் ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஒரு யூனிக்கான ப்ரோக்ராம் ஐஐடி மெட்ராஸ்லேருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ரோக்ராமுக்கான அட்மிஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மே 26 வரைக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். study.iitm.ac.in/ds அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். இது போக இது யாரெல்லாம் இதுக்கு சேரலாம், எந்த தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறதும் போட்டிருப்பாங்க. நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனேயே இதுக்கு அப்ளை பண்ணலாம், நீங்கள் அட்மிஷன் வாங்கிக்கலாம். 12th முடித்ததுக்கப்புறம் சேரலாம். நீங்கள் ஏற்கனவே 12th முடிச்சிருந்தீங்கன்னா டைரெக்டாக அட்மிஷன் வாங்கி தொடர்ந்து படிக்கலாம். இதுக்கு வயது வரம்புகள் கிடையாது. நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் படிக்கலாம். 17 வயதுலேருந்து 82 வயது வரைக்கும் மாணவர்கள் இது இந்த ப்ரோக்ராமில் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சயின்ஸ் குரூப்பாக தான் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் எந்த காமர்ஸ் குரூப்பாக இருந்தாலும் இந்த ப்ரோக்ராமில் சேர்ந்து படிக்கலாம். அனைத்து மாணவர்களும் அப்ளை பண்ணி இதனால பயன்பெறுவாங்கன்னு நாங்கள் நம்புறோம். கோர்ஸ் இது வந்துட்டு ஆன்லைன் கோர்ஸ் மாதிரியா வந்தது சொல்லிடுச்சு. அதே மாதிரி நீங்க டிப்ளமோ அதுக்கப்புறமா அது டிகிரி லெவல்னு சொல்றீங்க. இன் கேஸ் இப்ப நான் டிப்ளமோவோட எனக்கு போதும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு? ஓகே, இந்த ப்ரோக்ராம்ல வந்து கண்டென்ட் டெலிவரி ஆன்லைன்ல இருக்கும். அதாவது பாடங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரெக்கார்டட் லெக்சர்ஸ் கொடுப்பாங்க. இது போக லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன்ஸும் இருக்கும். அதுல நீங்க இன்ஸ்ட்ரக்டர்ஸோட கலந்துரையாடல் செய்யலாம். உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அதை தீர்த்துக்கலாம். நீங்கள் அந்த லைவ் செஷன்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதோட ரெக்கார்டட் வீடியோஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப பார்க்கலாம். ஆனால் பரீட்சைகள் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் சென்டரில் வந்தால் எழுதணும். மாதம் பரீட்சை நடக்கும். அந்த பரீட்சைக்கான சென்டர் வந்து இந்தியா முழுக்க பல இடங்களில் இருக்குது. கிட்டத்தட்ட 200 இடங்களில் பரீட்சை நடக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்டேயோ இல்லை காலேஜ்கிட்டேயோ இருக்கிற ஒரு சென்டர் சூஸ் பண்ணி அந்த ஊரில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இந்த பரீட்சைகள் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கிறதுனால நீங்கள் வேறு ஒரு காலேஜ் டிகிரியோ இல்லை வேலை பார்த்துக்கிட்டோ இந்த டிகிரி நீங்கள் படிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை ஒன்று மட்டும்தான் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. யூஜிசியும் இதை எனேபிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 2 டிகிரியாக சேர்ந்தும் படிக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன 4 லெவலில் நீங்கள் எந்த லெவல்லனாலும் நீங்கள் குவிட்டும் பண்ணலாம். இது மல்டிபிள் எக்ஸிட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபவுண்டேஷன் லெவல் முடித்த உடனே ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். டிப்ளமோ லெவல், அதாவது 6 கோர்ஸும் 2 ப்ராஜெக்டும் பண்ணால் 1 டிப்ளமாவும், 12 கோர்ஸ் 4 ப்ராஜெக்டும் பண்ணினா 2 டிப்ளமாவும் கிடைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் படிக்கும்போது டிகிரி பிஎஸ்சி இல்லை பிஎஸ்ங்கிற டிகிரிஸும் வாங்கலாம். அந்த டிகிரி வாங்குகிற மாணவர்கள் ஐஐடியோட அலம்னஸாகவும் ஆவாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் கோர்சஸை சொல்லி கொடுக்குறோம். டேட்டா சயின்ஸுங்கிறது இன்றைக்கி இருக்கிற ஒரு முக்கியமான துறை. அதாவது எந்த துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியமான ஸ்கில்ங்கிறது டேட்டா சயின்ஸ் தான். நம்ம எல்லாரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். டேட்டா சயின்ஸுங்கிறது தரவு அறிவியல், அதாவது தரவுகளை வந்து எப்படி ஆராய்ந்து அதன் மூலமாக நம்ம என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம், எந்த டெசிஷன்ஸ் எடுக்கலாம், அதுக்கு வந்து இந்த டேட்டா சயின்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். எல்லா டொமைன்லேயும் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் மட்டும் கிடையாது, ஃபினான்ஸ் கவலையிலையும் இருக்குது,
ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்குது, அது மாதிரி நீங்கள் எந்த இடத்துல எடுத்தீங்கனாலும் என்டர்டெயின்மெண்ட்லேயும் இருக்குது, இது மாதிரி எதை எடுத்தீங்கனாலும் டேட்டா சயின்ஸுக்கு நிறையாவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால தான் இந்த டொமைனில் ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த கோர்ஸில் நாங்கள் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸும் நிறையா சொல்லித்தரோம், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் முழுக்க சொல்லித்தரோம். அதன் மூலமாக நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக முடியும். அதனால நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இந்த துறைகளில் வரும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ப்ரெடிக்ஷனாகவும் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கும், அதுக்கான ட்ரைனிங்கை ஐஐடி மெட்ராஸ் கண்டிப்பாக கொடுக்கும். டுவெல்த் மார்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த மினிமம் ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள் டுவெல்த் பாஸ் ஆகியிருந்தால் போதும். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக டுவெல்த்தில் படிச்சிருக்கீங்கிறது கூட முக்கியம் கிடையாது. நீங்கள் இங்கிலீஷும் மேக்ஸும் கிளாஸ் டென்னில் படிச்சிருந்தீங்கன்னா போதும். 10th வகுப்பில் இங்கிலீஷும் மேக்ஸும் படிச்சிருந்தா போதும். 11th 12th முடிச்சு 12th பாஸ் ஆகியிருந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து படிக்கலாம். 11th முடிச்சிருந்தீங்கனாலே அப்ளை பண்ணி அட்மிஷன் வாங்கலாம். ஆனால் உங்கள் அட்மிஷன் மட்டும்தான் இப்போ வாங்க முடியும், அதுக்கப்புறம் சேர்ந்து படிக்கிறது 12th முடிச்சுட்டு தான் சேர முடியும். ஸோ எந்த விதமான மினிமம் மார்க்கும் 12th கிடையாது. இந்த தகுதி தேர்வில் மட்டும்தான் 50% மார்க் வாங்கணும். அதுலேயுமே கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியான ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். 12 மார்க்ஸ் இல்லாமல் நம்ம இந்த தகுதி தேர்வுங்கிறது நம்ம எதுக்காக நம்ம இப்படி கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இந்த தகுதி தேர்வு முறைங்கிறது வந்து ஒரு புதுமையான முயற்சி ஐஐடி மெட்ராஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது எப்போவுமே ஒரு நுழைவுத் தேர்வு நடக்கும்போது அதுக்காக நிறையா கோச்சிங் போக வேண்டியிருக்கும், நிறையா தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும், அதில் நிறையா சிக்கல்கள் இருக்குது. ஸோ அந்த அதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த தகுதி தேர்வு முறையை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த தகுதி தேர்வு முறையில் நீங்கள் வேறு ஒரு மாணவரோட போட்டி போடுறதில்லை, உங்களோட திறமையை வளர்த்துக்க முடியுதாங்கிறது மட்டும்தான். அதாவது நாங்கள் வந்து 4 சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், வார வாரம் அதுக்கான வீடியோஸ் கொடுப்போம், அது போக லைவ் செஷன்ஸும் கண்டக்ட் பண்ணுவோம். நீங்கள் அதை பார்த்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். நாங்கள் கேட்குற கேள்விகளை புரிஞ்சு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் அது மூலமாகவே ப்ரிப்பேர் ஆவீங்க. இந்த 4 வாரம் எங்ககிட்ட படிச்சிங்கன்னா ஒரு தேர்வுக்கு ஆன தயார் நிலை உங்களுக்கு வரும். நாங்கள் சொல்லி கொடுக்குறத உங்களால் சின்சியராக படிக்க முடியுதா, அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீங்களாங்கிறத தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். வார வாரம் நீங்கள் சின்சியராக ரெகுலராக அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணி பாடத்தை பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா 4 வாரம் கழித்து வர தகுதி தேர்வில் உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால தான் நாங்கள் தகுதி தேர்வில் 50% மார்க் எடுத்தால் போதும்னு சொல்கிறோம். எங்களோட குறிக்கோள் படிக்கிறதுக்கான முயற்சியும் ஆர்வமும் உழைக்கிறதுக்கான பொறுப்புணர்வும் இருக்கிற மாணவர்கள் ஐஐடி போன்ற சிறந்த கல்லூரிகளில் படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்காக தான் இதை நாங்கள் முயற்சியை எடுத்திருக்கோம். அந்த சின்சியாரிட்டியும் அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் எபிலிட்டியும் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், உங்களாலேயும் இதில் ஜெயிக்க முடியும். அது மாதிரி ஐஐடினாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனா ரொம்ப ரொம்ப படித்தவங்க இல்லை ரொம்ப அறிவாளியாக உள்ளே வர அதுதான் மேக்ஸிமம். ஸோ இதில் வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே வரலாம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி கன்வே பண்ணுவீங்க அவங்க? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு வேறு விதமான அப்ரோச்சில் ஆரம்பிக்கப்பட்டிருக்க ப்ரோக்ராம். அதனால தான் நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் அதாவது உள்ளே வர்றது வந்து ரொம்ப ஒரு இன்க்ளூசிவ் ப்ராசஸ், எல்லாருக்குமா அந்த வாய்ப்பு கிடைக்கணுங்கிற மாதிரியான ஒரு குறிக்கோளோட கொண்டு வந்திருக்கோம். அதனால் நாங்கள் அந்த ஃபவுண்டேஷன் லெவல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 8 கோர்ஸ் அது வந்து ஸ்கூல் 11th ஸ்டாண்டர்ட் கான்செப்ட்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கப்படும். ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்ஸ்லேருந்து நாங்கள் பொறுமையாக சொல்லிக் கொடுப்போம். அந்த பேசிக்ஸ் நாங்கள் சொல்லி கொடுக்குறத சின்சியராக கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு காலேஜ் லெவலுக்கு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஐஐடியில் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டு போவோம். இந்த ப்ரோக்ராம் ஈஸியான ப்ரோக்ராமாக இருக்காது, ஆனால் உழைக்கிற மாணவர்களுக்கு படிக்கிறதுக்காக நேரத்தை செலவழிக்கிறதுக்கு கவலைப்படாத மாணவர்களுக்கு இது ரொம்பவே பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். நிறைய மாணவர்கள் அவங்க இதை ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 27,000 மாணவர்கள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா விதமான துறைகள்லேருந்தும் படிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா வயதுகள்லேயும் படிக்கிறாங்க, வேலை பார்த்துக்கிட்டு படிக்கிறவங்க இருக்காங்க, ஸ்கூல்லேருந்து முடிச்சு டைரெக்டாகவே காலேஜ் படிக்கிற மாணவர்களும் இருக்காங்க. நிறைய விதமான மாணவர்கள் நிறையா ஊர்கள்லேருந்து கிராமப்புறங்கள்லேருந்து எல்லா பக்கம் இருந்தும் படிக்கிறாங்க. அதுக்கான வசதி வாய்ப்புகளையும் ஐஐடி மெட்ராஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா ஐஐடி மெட்ராஸில் இதுக்கான ஃபீ ஸ்ட்ரக்சரை நாங்கள் ரொம்பவே நாமினலாக தான் வச்சுருக்கோம். அதுலேயுமே உங்களோட ஆண்டு வருமானம் வருஷத்துக்கு 5 லட்சத்துக்கு குறைவாக இருந்ததுன்னா 50% ஃபீஸ் ஐஐடி மெட்ராஸ்லேருந்து வெய்வர் தராங்க. ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்கும் குறைவாக இருந்ததுன்னா 75% வரைக்கும் ஃபீ வெய்வர் தராங்க. இதன் மூலமாக எல்லா மாணவர்களும் இது இந்த ப்ரோக்ராமில் சேர்ந்து பயனடைய முடியும். இதுதான் இந்த பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராமோட வெப்சைட் study.iitm.ac.in/ds அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை பற்றி எல்லாருமே பார்க்கலாம். இங்கே வந்து லாஸ்ட் டேட் என்றைக்குன்னு போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்து மே 26 வரைக்கும்
ஓப்பனாக இருக்கும். எக்ஸாம் ஜூலை 7ஆம் தேதி நடக்கும் அந்த குவாலிஃபையர் தகுதி தேர்வு. இங்கே அப்ளை நவ் போட்டிங்கன்னா நீங்கள் அப்ளையும் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வெப்சைட்டில் இருக்குது.